இப்போ கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிங் பவுல்னு சொல்லுவாங்க. அதாவது இதை நீங்கள் வச்சுட்டு இதுனால் லைட்டாக ரப்பன் இதுலேருந்து ஒரு மெலோடி மாதிரியான சவுண்ட் வரும். சில டைம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அது எந்த உண்மை தெரியல. இன்றைக்கான வீடியோவில் இதுக்குள்ளே சேண்டை போட்டால் என்னாகும், தண்ணியை போட்டால் என்னாகும், ட்ரைஸை போட்டால் என்னாகும், இதுக்கு அனிமல்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணும், அதை தாண்டி எக்ஸ்கியூஸ் மீ நிறைய விஷயத்த பார்க்க போகிறோம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஸ்டைலில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லி புரிய வேண்டியது இல்லை, சில பேர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், இரண்டு பேர் உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெடி? ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதுலேருந்து வர சவுண்ட் அப்படியே நம்ம தடவை 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 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ரொம்ப அதிகமாக வரும். நான் அப்படியே காட்டுறேன் எப்படி இருக்கு, நோட் பண்ணுங்க. அப்படியே கை வச்சுனா அமைஞ்சிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். நான் இன்கேஸ் வீடியோவில் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இல்லைனாலும் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பங்கமாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ மீன் நம்ம சுத்தறப்ப சின்னதாக மைல்டாக ஒரு வந்து ஒரு ஷேக் ஆகும், அந்த வைப்ரேஷன் மூலமாக தான் அந்த சவுண்டு கிரியேட் ஆகுது. இப்போ நம்ம உள்ள தண்ணியை ஊற்றி அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம், அது எப்படி இருக்குது என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது சாண்டு, ரெண்டுத்தையும் பார்த்துட்டு மூணாவது ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது, அதுக்கு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் க்ளோஸ் அப் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஆஸ்கார், நீங்கள் ஸ்லோ மோஷனில் இல்லை க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வைப்ரேஷன் அழகாடு செம்மையாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த வாட்டரை பார்த்துருப்பீங்க, பார்க்கறதுக்கு அழகாக சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லேசரை வச்சு அட்டாச் பண்ணி ஒன்று பண்ணலான்னு பிளான் போட்டோம். இதுக்கு மேலே வச்சா அப்படின்னா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு லேசரோட அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு மிரரை வச்சு ஒட்டி அந்த ரிஃப்ளெக்ஷனை இந்த பக்கம் அடிக்க வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு. ஸோ இதை நம்ம தட்டுறப்ப இதில் வர அந்த வைப்ரேஷன் வந்து இதில் நமக்கு ஒரு விஷுவலாக தெரியும். ஐ மீன் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துங்க, இது வந்து கரெக்டான வைப்ரேஷனாக இதுவானலாம் கேட்கக்கூடாது, ஓகேங்களா? அண்ட் ஒன்று நாங்கள் சாண்டை வச்சு பண்ணோம், அதில் என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா சாண்ட் ரொம்ப நினைக்கிறேன் வேற லெவல், இதுதான் வேற லெவல். அங்க பேரு அப்படியே காயில சுத்தி விட்ட மாதிரி இருக்கு பேர். இப்ப வேற ஆங்கிள் அடிச்சு பாப்போம். தெரியுதா அந்த சுத்துறது? ஓகே, ஸோ பார்த்துருப்பீங்க வேற லெவலாக இருந்தது. நிறைய டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற போட்டு விட்டுருப்போம், தனியாக ஃபுட்டேஜாகவும் இருக்கும். அந்த ஒவ்வொரு அடிக்கிறக்கும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஷேக் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இமேஜையும் ஒரு பிக்சரையும் கிரியேட் பண்ணுது. இந்த ஃபுல் ரொட்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேஷனுக்கும் இப்படி ரொட்டேஷனுக்கும் மாற்றி சுத்துச்சு. ஓகே, சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இதோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் ரியாக்ஷன், இந்த மாதிரி வர ஃப்ரீக்வன்சி சவுண்டுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் தான் பிளான். பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் என்னன்னா இது உள்ள அண்டர் வாட்டருக்குள்ளது இது எப்படி சவுண்டு வருன்றதை பார்க்க போகிறோம். அதை அப்படியே பார்ப்போம், ஒழுங்காக வந்துச்சுன்னா காட்டுறேன், இல்லைனா அப்படியே டேரெக்டாக அங்கே போயிடுவோம். இருங்க, இதுக்கு மேலே வச்சு சும்மா ஒரு அடிச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்றது மாரி. தெரியுது அவங்களுக்கு லைட்டாக அந்த மயில் தான் அந்த வைப்ரேஷனை பார்த்துருப்பீங்க. சரிவே இப்போ உள்ளே போட்டுறேன், அப்படியே தண்ணி உள்ள டேரெக்டாக போட்டாச்சு. ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஓகே, ஸோ அனிமல்ஸ் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாடுகிட்ட. மாடுகிட்ட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் லைட்டாக பயமாகவே இருக்குது. ஸோ மூணு டைப் பண்ண போகிறோம், ஒன்று சுத்த போகிறோம், ஒன்று அடிக்க போகிறோம், வேறு என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணுவோம். ரெடி? என்னடி இது?
கூட்டு போங்கடா, கோபத்துல போட்டு போறேன். ஸோ நாலஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது வினோதமாக இருக்குன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. நம்ம அடுத்ததுக்கு போவோம். இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஐஸ் கான்செப்ட் விட்டுட்டோம். என்னன்னா இந்த ட்ரை ஐஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டல் கிட்ட வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான சவுண்டை ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு வந்து லேண்டிலும் ஃபாரஸ்ட் எஃபெக்ட்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்கிறேன் நினைக்கிறேன், ஸ்பெல் பண்ணி விட்றேன். ரீசன் என்னன்னா அந்த மெட்டல் மேலே அந்த ட்ரை ஐஸ் வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஐஸ் உடனே கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். அதனால் என்ன பண்ணுவோம்னா வைக்கிறப்ப அது டக்கு டக்குன்னு கேஸாக மாறி வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஷன் மாதிரி தள்ளும். ஸோ மெயின் ரீசன் இதுதான். ஸோ இதை வந்து நாங்கள் அந்த சிங்கிங் மோல் வைக்கிறப்ப ஒரு சவுண்டு கிரியேட் ஆகும், அது மூலமாக வந்து அப்படி கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுன்ற மாதிரி நினச்சோம். பட் நாங்கள் நினச்ச மாதிரி நினைக்கல, அதனால தான் அந்த ஃபுட்டேஜ் வைக்கல. நான் பேசுகிறப்ப விஷுவலாக வந்திருக்கும், அது பார்க்குறப்ப கொஞ்சம் விஷுவல் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் அப்படியே ரெண்டு மூணு செகண்ட் அப்படியே காட்டுறோம் பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கு ட்ரை பண்ண போகிறோம், அது என்னமா ரியாக்ஷன் கொடுக்குதுன்றது பார்ப்போம். ஸோ அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு ஓகே. ஸோ அந்த நாயை பார்த்துருப்பீங்க, அந்த நோக்க ஓர்மத்தில் ஒரு மாதிரி தான் அந்த ரியாக்ஷன் கொடுக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பூனை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கேஸ் படி பூனை தான் அதிகமாக ரியாக்ஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட அந்த வீடியோ முடியும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணி விட்ருங்க. அதை பாருங்கள், அதோட அந்த வீடியோ முடிஞ்சிடும். இப்போ அதை போய் பார்த்துருக்கேன்.